இப்போ வந்து பாரதி வந்து பேசுறாரு, அவங்க அம்மாட்ட பேசுகிற எல்லா குடும்பத்தில் எல்லாத்தையும் என்னையெல்லாம் இப்படி ஏமாத்திட்டீங்கல்ல, மொத கண்ணம்மா வந்து சமையல் அம்மான்னு வீட்டில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அப்போ லட்சுமி வந்து யாருன்னே தெரியாத பொண்ணு மாதிரி என் கூட பழக வச்சு, ஹேமாவை அவங்க வீட்டில் போய் விட்டு கண்ணம்மா கூட பழக வச்சு எவ்வளோ எவ்வளோ இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாரதி ரொம்ப ஃபீலிங்காக யூஸ் பேசுகிறாரு. ஏன் எல்லோரும் இப்படி என்னை ஏமாத்துறீங்க, நான் உங்களை முட்டான்னு சொல்லி, எனக்கு நானே என்னை முட்டாளுன்னு தான் சொல்லிக்கணும், யாரை நம்புறதுனே தெரியலை, நீங்கள் எல்லாருமே ஒரே பக்கம் இருக்கீங்க, அந்த செவத்து பக்கம் நான் மட்டும் தனியாக இருக்கேன், முதல் அம்மா நீங்களாம் பேசுனீங்கன்னா உங்களை எதிர்த்து கூட என்னால் பேச முடியாது, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதுதான் முடிவு, அந்தளவுக்கு இருந்தேன், இப்போ நீங்கள் சேரதான் கூட சேர்ந்தெல்லாம் உங்களையே மதிப்பை இப்படி குறைச்சிக்கிறீங்க, நானாக இப்படி உங்களை எதிர்த்து பேச நான் நினச்சே பார்க்கல, சௌந்தர்யானாவே ஒரு நேர்மை, அந்த கம்பீரம் அது உங்களுக்குன்னு இருக்குது, அதை நீங்களே இப்படி கெடுத்துக்கிட்டீங்க, அப்பா அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ இதாக இருக்கீங்க, எவ்வளோ உண்மையாக இருக்கீங்க, எதுக்கு அவ கூட சேர்ந்துட்டு உங்களை இது பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு போயிடுறாரு. லக்ஷ்மி வந்து தனியாக உட்காந்துருக்காங்க, அப்போ கண்ணம்மா வந்து தலையில் கை வச்சுட்டு அவனும் சம் உட்காந்துருக்காங்க. நல்ல வேலை அவர் வந்து நம்மள்கிட்ட காட்டின கோபத்தை வந்து லக்ஷ்மிகிட்ட காட்டலை, நம்ம பயட்டப்படி எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. லக்ஷ்மி வந்து கோபமாக கையை தட்டி தட்டி விடுறாங்கம்மா, நீ பேசாமல் இருமா, சாமல் கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எதுக்கு என்னை இத்தனை நாள் அங்கே விட்டுட்டு வந்த, எதுக்கு அவர் அங்கே வச்சுருந்தாரு அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கவே இல்லை தெரியுமா, ஆனால் இல்லை அங்கே கேமாவும் இல்லை, விளையாடவும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே டாக்டர் அங்கிள், உங்கள் அப்பா யார், உங்கள் அப்பா எங்கே இருக்காங்கன்னு அவர் கேள்வி மேலே கேள்வி என்னை கேட்டுக்கிட்டே இருந்தார், எதுக்கு அவர் அப்படி கேட்குறாரு, ஊசி போட்ட டாக்டர்னால் வீட்டுக்கு தான் அனுப்பணும், எதுக்கு என்ன அவர் என்னை கூட்டிகிட்டு போனார், அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேமா எப்படி பார்ப்பாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் பாசமாக பார்த்துக்கிட்டாங்க, எதுக்கு அவங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க, எதுக்கு என்னை தாத்தா பாட்டியெல்லாம் கூப்பிட சொல்கிறாங்க, அவ டாக்டர் அங்கிள் வந்து எல்லாத்துலேயுமே பாசமாக இருக்கார், உங்கள்கிட்ட மட்டும் ஏன் அவ்வளோ கோபமாக இருக்கார், எதனால் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்காங்க. கண்ணம்மாவுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் கலங்கிட்டே வருது. எனக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையா சொல்லுங்கள், இப்போ ஹேமாக்கெலாம் எப்படி அவங்க அப்பா டாக்டர் அங்கிள்னு இருக்காங்க, எனக்கு அப்படி யார் இருக்கா, ஏமா பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ என்னையவே பொய் சொல்ல வச்சுட்ட அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கண்ணம்மா அந்த ஒரு பொய் சொன்னால் தான் இப்போ குட்டி போட்டு அது விளைஞ்சி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணம்மா அழுனா அழுகிறாங்க, எல்லாம் என் தலையெழுத்துன்னு அழுகிறாங்க. அப்போ லக்ஷ்மியை முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திடுறாங்க. சௌந்தர்ய இவங்களோட பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த பாரதி என்ன பண்ணுவான்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அடுத்த மூஞ்சி மூஞ்சியாக தூக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க.